வணக்கம் கீக்ஸ், வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட் வந்து பேஸ் ஹெட் 122 அப்படின்னு ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஏஎன்சி அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பேசுறது இவருக்கு கேட்குது, ஆனாலும் ஏஎன்சியால் கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவா சொல்லுங்கள், நான் ஹாய் சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். நடிப்பு அடுத்த இந்தியன் ஃபோருக்கு இவரை தான் கூப்பிட போகிறாங்க. இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கானா? இருக்குது. மேபி நம்ம எங்கே இதை ப்ளே பண்ணதுக்கப்புறமும் ப்ளே பாஸ் பண்ணதுக்கப்புறமும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாட்டு ஓடுன்னு இல்லைடா, நிஜமாவே இப்போ ஏஎன்சியே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கானா? இருக்குது. எனக்கு இப்போதைக்கு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குடா. ஒன்று, இப்போ நம்ம ஒரு காலில் இருக்கோம், மீட்டிங்கில் காலில் இருக்கும்போது இந்த மைக்ரோஃபோன் வந்து நிஜமாவே இந்த ஏஎன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து, இல்லை இல்லை அதான் மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது, ஏஎன்சிங்கிற ஒரு ஃபேக்டரோட சேர்ந்து அப்ளை ஆகி ஒர்க் ஆகுதா, இல்லைனா மைக் எப்பயுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது? எப்பவுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, அப்போ அது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, இப்போ இந்த ஏஎன்சிக்காக உள்ளே வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது, சிப் இருக்குது இந்த இடத்துல, சரியா? இந்த சிப்புக்கு வந்து பவர் எங்கேருந்து டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் டிரைவ் ஆகுது, டைப் சி வழியாக. ஸோ அப்போது நார்மலாக ஒரு டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ட்ரெயின் ஆகுமோ, அதோட இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிகமாக ட்ரெயின் ஆகணும். ரீசன் என்னென்னா, இது தனியாக பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ இது எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நெக்லிஜிபிள் மாதிரி இருக்கலாம், பட் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னென்னா, பட்டன்ஸ், ப்ளே பாஸ் பட்டன் நல்லாயிருக்கு, வால்யூம் ரக்கரும் ஓகே, கிளிக்கி ஃபீலே நல்லாவே கேட்குது. ஆனால் இந்த ஸ்லைடர் இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்லைடர் வச்சு நம்ம நடுவில் வைக்கிறது கஷ்டம். நடுவில் வைக்கிறது ஏசி ஆனில் இருக்கும், அப்படின்னா டிரான்ஸ்பரன்சிக்கு போயிடும். ஏன்னா இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி நான் தள்ளணும். தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நடுவில் கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியுது, ஆனால் அந்த நடுவில் நான் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வால்யூம் டவுன் ஒர்க் ஆகுது பேர். கரெக்டாக தான். சரியா? ஏன்னா நான் இதை யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 1 hour என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, வெறும் ஏஎன்சி டிரான்ஸ்பரன்சி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் நடுவில் அந்த இது இருக்கிறது தெரிஞ்சுது, ஆஃப்ன்ற ஒரு இது இருக்கிறது தெரிஞ்சுது. ஆனால் இதில் இருக்கிறது ஒர்க் ஆகுதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, நிஜமாவே ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, ஏஎன்சி ஓரளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. ஃபேன் சவுண்டு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மேபி கம்மி பண்ணும். ஃபேன் சவுண்ட்னா அந்த விங் ஸ்பேன்னால வர சவுண்டு, உள்ள பால் ரிங் போய் சத்தம் வந்துச்சுனாலும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? டிரான்ஸ்பரன்சி பெத்த ஒர்க் அவுட்டு, சூப்பர், அது வந்து சூப்பராக இருக்குது. அது நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், உங்களை சுற்றி இருக்கிற சவுண்ட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டேரக்டாகவே நாங்கள் ப்ராடக்ட் பற்றி எல்லாமே சொல்லிட்டோம் இனிஷியலாகவே. இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, உள்ளே பவர் வருதா இல்லையாங்கிறது, பவர் வருதா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா ஏஎன்சி ஆஃப் ஆகிடுச்சு, பட் இதுவே அந்த எல்இடி எரிஞ்சதுன்னா எதை டிரான்ஸ்பரன்சி இல்லாட்டி ஏஎன்சி ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏஎன்சி வந்து மொத்தம் நாங்கள் சொன்னது ஒன்று தாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஎன்சி கிடையாது, பட் ஒயர்ட் ஹெட்ஃபோனில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீங்கிறத இந்த இடத்துல நாங்கள் வந்து தைரியமாக சொல்லுவோம். அப்படி இல்லை, இந்த பட்ஜெட்டில் 1000 ரூபாய் யாரும் தரேன் உனக்கு. இதுவே ஏஎன்சிலாம் வந்து பெரிய பெரிய பிராண்டில் தான் நீ ஒயர்டில் பார்ப்ப, அதெல்லாம் போயிடும், எங்கேயோ போகும். ஸோ இது வந்து இப்போது இவங்க பண்ண டிசைன் பிளான் என்னென்னா, 25 dB ஏஎன்சியா, டிசைன் பிளான் என்னென்னா, இந்த பட்டனை இங்கே வச்சுருந்தானா சக்ஸஸ், இந்த சைடு வச்ச பட்டனை இந்த சைடு வச்சுருந்தா சக்ஸஸ். இதானால் யாருக்கு நல்லாயிருக்கும்னா, மேபி லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த வால்யூம் ரக்கர் வந்து அழுத்த மாட்டேங்குது. லெஃப்ட்டில் பண்ணும்போது ஏன்னா லெஃப்ட் தம் இங்கே ரெஸ்ட் ஆகுதா, பட் இங்கே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தம்மை ரெஸ்ட் பண்ணும்போது இதுக்காக நான் ஹோல்ட் பண்ணுறதுனால வால்யூம் ரக்கர் அழுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வால்யூம் ராக்கரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்துருக்கணும். சரி, அந்த பிடிக்கிறத பிடிக்கிற இடம், அந்த லேண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, நம்ம இது விரல் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் அதுக்கு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஃபிட்டு ஓகே, ஃபிட்டு நல்லா தான் இருக்குது, ஸ்னக் ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட் இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் கண்ட்ரோல்ஸு, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் விண்டோஸ் எல்லாத்தோடையும் கேப்பாட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1000 ரூபாய் பேசியிருக்காங்களே, எங்கள் காட்டு அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. 1000 ரூபாய் ஒர்க் ஆகுமா? 1000 ரூபாய்க்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஓப்போ ரெனோவில் வீடியோ எடுத்து பார்ப்போம், பொட்டியில் என்ன போட்டிருக்குங்கிறத ரெனோவில் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுதான், இது ஸ்னக் ஃபிட் இருக்கான், ஆம்பியன்ட் மோட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்லைன் மைக்ரோஃபோனு, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் கண்ட்ரோல்ஸு, காம்பேட்டபிள் வித் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து 25 dB ஏஎன்சி தான். ஓகே, பெருசாக நமக்கு தெரியாது. டைப் சி ஜாக் இருக்கு, 13 mm டிரைவர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஓவரால் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாடா விக்கி, இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்லேயே பேஸ் பூஸ்டடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்து. ஆமாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து 1000 ரூபாயில் இப்போ வந்து இது ஏஎன்சி அப்படின்னு தான் அது விற்கிறாங்க. கரெக்டாக ஏஎன்சிலாம் அழகு, ஏஎன்சியும் பெருசாக இல்லை, ப்ளஸ் 1000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதோட குவாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது,
அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. 500 ரூபாய் 400 ரூபாய்க்குலாம் டைப் சி ஹெட்போன்ஸ் இருக்கு. இது வேற இருந்தது ஹஸ்பண்ட் ஐஎம்ஆ ஐஎம்ஸும் டைப் சி இருக்கு. நிறைய இருக்கு இப்போலாம் ஐஎம்ல. இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு ஐஎம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்டி வீனஸ்னு. அது வந்து 949 டைப் சி. சரி, ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா, மியூசிக் பொறுத்த வரைக்கும் பேஸ் பூஸ்டடு, ஃபிட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ பேஸ் பூஸ்டர்டு ஹெட்ஃபோன்ஸ் நார்மலாக எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸில் வந்து இப்போ எல்லாம் டம் டிம்னு சவுண்டு கேட்க தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இது நல்லா இருக்கும். நாசமாக போயிடும், இல்லை லவுட்னஸ் வைக்கக்கூடாது. கன்வி வால்யூம்லேயே உனக்கு ஓரளவுக்கு அந்த ஃபீல் டெலிவர் ஆச்சுன்னா சூப்பர் தான். ஸோ ஃபோன் கால் நீ இது வரைக்கும் ட்ரை பண்ணியா? ஃபோன் கால் ட்ரை பண்ணேன். நான் அன்றைக்கே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. வேணும்னே ஸோ 1000 ரூபீஸ்க்கு இது ஓகே. ஆனால் ஏஎன்சி கோசம் தான் வாங்குறேன் அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு ஏஎன்சிக்கு வேலை வாங்குறேன்னா டைப் சி நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அப்படின்னும் போது குட்டு. மூணாவதாக ஏஎன்சி வச்சுக்கோங்க. ஆனால் என்ன டூஸ்னா, இதே போட் கிட்ட 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு ஒரு சில பட் இருக்கு, 3.5 mm-ஓட. அதில் என்ன ஆடியோ குவாலிட்டி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இதோட ஆடியோ குவாலிட்டி அதில் மேட்ச் ஆகும். பட் இவங்க இந்த 13 mm டிரைவரை வந்து பேஸ் பூஸ்டடாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, குட் ஒன். ஸோ அதான் மொத்தம் நீங்கள் ஏதாவது டைப் சி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஏதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதுவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுன்னா, 1000 ரூபாங்கிற பட்ஜெட்டை வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன், அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 1000 ரூபாய்க்கு வந்து டைப் சின் வரும்போது அல்ல, ஏஎன்சி மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் வீட்டில் அமைதியாக நைட் டைமில் சப்போஸ் நீங்கள் தூங்கும்போது இன்கேஸ் பாட்டு கேட்குறீங்கன்னு போதெல்லாம் இந்த 25 dB ஹெல்ப் பண்ணலாம். சரியா, அப்போலாம் நல்லாயிருக்கும். இந்த கேபிள் குவாலிட்டி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவுட்டோர் அப்படின்னு போனால் தான் அவுட்டோர்லாம் அழகாகாது. இது வந்து கேபிள் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆளுங்க யாராவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம டீமில் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ண பட்டுச்சுன்னா நாங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 months கழிச்சோ 6 months கழிச்சோ அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஏன்னா அது ஒன்று தான் எங்களுக்கு இப்போதைக்கு டவுட், மற்ற எல்லாமே ஓகே. ரைட்டே, வேற ஒரு ப்ராடக்டோட இன்னொரு வீட்டில் பார்ப்போம். அதுக்கு விக்னேஸ்வர், சிவபரணி, பார்க்கலாம்.